அனைவருக்கும் சத்தான உணவு அளிக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதத்தில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வுகள் கிராமம் முதல் நகர்ப்புறங்கள் வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் சிறுதானியங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களை முழுமையாக அறிய வைக்கும் வகையில் மகளிர் திட்டம் சார்பில் சிறுதானிய உணவு திருவிழா தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து பார்வையிட்டு சிறுதானிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தியவர்களை பாராட்டினார். 300க்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவி குழுவினர், அங்கன்வாடி பணியாளர்கள் தாங்கள் தயாரித்த சிறுதானிய உணவுகளை இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர். சிறுதானிய உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறித்தும் அது தயாரிக்கும் விதங்கள் குறித்தும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நேரில் விளக்கப்பட்டது. தற்போதைய சூழலில் ஊட்டச்சத்தும் அது மிகுந்துள்ள சிறுதானியங்களும் நமக்கு இன்றியமையாததாக உள்ளது. இதுகுறித்து மகளிர் திட்ட இயக்குனர் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நம்மளுடைய பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் கம்பு, சோளம், மக்காச்சோளம், அதே மாதிரி வரகு, திணை, இந்த மாதிரியான பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் ரைஸு, மில்லட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி பப்ளிக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ வந்து இந்த மாதம் வந்து ஊட்டச்சத்து மாத விழா வந்து வட்டாரம் முழுக்க, மாவட்டம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு பாகமாக தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து தானியங்களை வச்சு உணவு திருவிழா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மகளிர் சுயஉதவி குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் பிளாக் வைஸ் வந்து நமக்கு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பாரம்பரிய உணவுகள்லாம் சமைச்சு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஐசிடிஎஸ் மூலமாகவும் நாங்கள் வந்து பாரம்பரிய தானியங்கள்லேருந்து என்னென்ன வகையான உணவுகள் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதையும் ஒரு ஸ்டால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே இந்த உணவு திருவிழா பற்றி அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நான் லக்கியம்பட்டியில் அங்கன்வாடி டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே உணவு திருவிழாவில் வந்து பல வகையான பாரம்பரிய உணவுகள்லாம் செஞ்சு பசங்களுக்கெல்லாம் டெமோ மாதிரி காமிச்சோம். இனி வரும் காலத்தில் வந்து இந்த பாரம் ஃபுட்டுகள்லாம் வேண்டாம், இந்த மாதிரி சிறுதானிய உணவு பசங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தான ஃபுட்டு இன்றைக்கி எப்படி செய்கிறது எல்லாமே செஞ்சு நாங்கள் கொடுத்தாங்க. கொடுத்து சாப்பிடவும் வச்சுருக்கோம். இனி வரும் தலைமுறைகள் வந்து சிறுதானிய உணவுக்கு அதிகமாக எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நான் எங்கள் பள்ளியில் கூட, அங்கன்வாடி பள்ளியில் கூட இந்த மாதிரி ப்ரோக்ராம், ஊட்டச்சத்து மாத விழா பற்றி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கிறோம். இது எதுக்காகன்னா, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரிசி இதோட இதெல்லாம் குறைச்சி சிறுதானியத்தை அதிக அளவு நம்ம உணவில் கொண்டு போகணும், அதனால் என்ன பையன் அப்படின்னு கொஞ்சம் கூடிய விரைவில் மக்கள் வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஆகணுன்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணி செஞ்சுட்ருக்குறோம். இதன் மூலிமா பெரும்பாலான மக்கள் சிறுதானியத்தோட பயனை தெரிஞ்சுக்கிட்டு அரிசி இதெல்லாம் அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் குறைச்சிட்டு துரித உணவுகள்லாம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி பாரம்பரிய சிறுதானிய விழாவில் கலந்துக்கிட்டு அதோட நன்மைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைங்க தலைமுறை இனி வரும் இளைய தலைமுறைகளுக்கு இதை கண்டிப்பாக ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் இதை பண்ணிட்டுருக்கிறோம். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சிறுதானிய உணவுகள் குறித்து விழிப்புணர்வை தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்படுத்தப்படுகிறது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் சிறுதானிய உணவு திருவிழா இன்று நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று சிறுதானியத்தின் அவசியம் குறித்து அறிந்து கொண்டனர். மேலும் துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரியமிக்க சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்துள்ளனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.